ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேலை ஸ்டைல். நம்மளுடைய டிகேலை ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆந்திரா ஸ்டைல் தக்காளி பருப்பு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம உடம்புக்கு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குன்னா அழகாக அந்த தக்காளி பருப்பு குழம்பு வச்சிட்டோம்னா இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தால் போதும், நம்ம சட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நான் ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு வந்து நான் துவரப்பருப்பு சேர்த்துக்கிறேன். துவரப்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு 3 அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிக்கலாம். இது கூடயே நான் தக்காளி ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடயே ஒரு மீடியம் சைஸ் பெரிய ஆனியன் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடயே 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். கூடயே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடியாச்சு. இப்போது 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். பருப்பு வந்து நல்லா பொழஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ வந்து பருப்பு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இப்போது இதை வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுடலாம். உங்கள்கிட்ட பருப்பு மத்தி இருந்தால் கூட அதை வச்சு ரொம்ப வந்து நைஸாக வந்து நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது பருப்பு வந்து ரெடியாக இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். இப்போ நான் கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த பருப்பு குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கூடையே கடுகு, உள்ளப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் கூடையே வந்து சீரகம் சேர்த்து, அது கூடையே மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போது அந்த பருப்பு தூக்கி நம்ம அதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வந்து கொதி வரட்டும். இப்போ இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு வந்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது வந்து தக்காளி பருப்புனால நம்ம தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம், அதனால் புளி வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போது புளி ஊற்றுறதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு. இது கூடயே நான் வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடையே நான் நறுக்க வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான சுவையான தக்காளி பருப்பு ஆந்திரா ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாதத்தோடையே அப்பளம் இல்லாட்டி உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தால் போதும், சட்டுன்னு வந்து செஞ்சு முடித்து சாப்பிட்டுடலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா தோசை இட்லி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்மளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகேலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.